ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். காலிஃப்ளவர் கோஃப்தா மசாலா, கோபி கோஃப்தா மசாலான்னு சொல்லுவாங்க. இது நம்ம எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இதே வந்து ரெசிபி இந்த மசாலா பேஸை வச்சு நம்ம இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக மஷ்ரூம் பண்ணணும்னா மஷ்ரூம் கோஃப்தா, வெஜிடபிள் வச்சு பண்ணலாம் அது வெஜிடபிள் கோஃப்தா, பன்னீர் வச்சு பண்ணலாம் அது பன்னீர் கோஃப்தா மசாலா, இந்த மாதிரி ஆயிரும். அந்த காலிஃப்ளவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே பேஸ் வச்சு பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கு ரெண்டு ஆனியனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி எடுத்துக்கணும் ரெண்டு, மூணு பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, ஒரு காலிஃப்ளவர் வேணும். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ ஹாட் வாட்டரில் போடுவோம் இல்லையா, இதுக்கு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏதாவது புழு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை அந்த பெரிய தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. பொடியாக நல்லா துருவிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அந்த தண்டு இல்லாமல் அந்த பூ மட்டும் துருவிக்கணும். இப்போ ஒரு ஜாரில் மல்லித்தலை, மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அந்த தக்காளி கட் பண்ணோம் இல்லையா, அந்த தக்காளியும் அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த கோஃப்தா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம துருவணும் இல்லையா காலிஃப்ளவர், அதை போட்டுட்டு அது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூட இஞ்சி பொடியாக, பச்சை மிளகாய், மல்லித்தலை, எல்லாமே பொடியாக சாப் பண்ணிக்கணும். இப்போ என்ன மசாலா பவுடரெலாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட இந்த மல்லி இது வந்து க்ரஷ் பண்ணிக்கணும் நல்லா. பல்ஸ் மோடில் போட்டு, ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். அது ஹாஃப் டீஸ்பூன் வந்து அந்த மல்லி, இடித்த மல்லியை ஆட் பண்ணிக்கணும். ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஒரு கப்பு வந்து கடலை மாவு. தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மல்லித்தலை இதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வேண்டிய சைஸில் சின்ன சின்ன உருண்டை பண்ணிக்கலாம். அளவாக பண்ணாலே அது வந்து கிரேவியில் போடும்போது பெருசாகிக்கும் ஊறி. ஒரு அளவுக்கு குட்டியாக பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஆயிலு, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் தீஞ்சிடாமல் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. இப்போ போதும். இதே மாதிரி எல்லா பால்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் அவ்வளோவா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை போடுவோம் இல்லையா அது 2 இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம்தான் நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். இப்போ பொரியுது. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி
இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி அரைக்க ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு இது போட்டு, இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த 4 போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லிட்டு போட்டு வச்சிடலாம். கொதிச்சிருச்சு, இப்போ லிட்டு எடுத்துகிட்டு பார்க்குறோம். இப்போது 1/4 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லாமல் போட்டாலும் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ அது 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக 1 கப் ஃபுல்லாக ஆட் பண்ணணும், ஏன்னா இந்த கோஃப்தா வந்து கிரேவி அப்சர்வ் பண்ணும். அதனால் ஃபுல் வாட்டர் ஊற்றணும். 1 கப், 1/2 கப் பக்கத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்ச பால்ஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன், கொதித்து இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் கோஃப்தா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. நம்மளோட கோஃப்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், தேங்க்யூ.